ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகிச்சி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜான் விக்கோட இஷ்யூ 2. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜான்விக்கோட குடும்பத்தை அந்த ஊரை வந்து மொத்தமாக வந்து அழிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஜான்விக் வந்து இப்போ வந்துருப்பார். ஸோ இப்போ வந்து நம்ம கேரளில் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி, வெல்கம் டு கான்டினென்டல் எல் பாசோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜான்விக் அமைதியாக இருக்க, ஏன் இம்ப்ரெஸ் ஆகியா, இந்த ஹோட்டல் பார்க்கறது தான் வெளியில் தான் இப்படி இருக்கும், உள்ளே போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜான்விக் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு பற்றியா நான் சொன்ன மாதிரி உள்ளே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆ பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம கேரளில் நின்றுட்டு, இங்கே இருக்க எல்லாருமே வந்து வெளியில் இருக்க மக்கள் மாதிரிலாம் கிடையாது, நார்மலானவங்களும் கிடையாது, இங்கே இருக்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ். அது மட்டும் இல்லை வீக், நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, எதில் இருக்க ஒருத்தர் வந்து ஏய் ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கற்றுக்கிட்டே வரேன். இந்த பக்கம் நம்ம கேரளில் இருந்துட்டு, ஆ நல்லா நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. நாங்கள் சும்மா இங்கே டின்னர் சாப்பிட்றதுக்கு மாதிரி சின்ன தண்ணி போட்டு வரலாமே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆ என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் வெளியில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பகல் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தனை சுட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்துட்டாங்கன்னா ஒரே டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதான் இந்த கான்டினென்டலோட ரூல்ஸ். இந்த ஹோட்டல் உள்ள எந்த பிஸ்னஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஜான்விக் வந்துட்டு பிஸ்னஸா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பிஸ்னஸ் தான், இந்த மாதிரி வெளியில் தான் வந்து எந்த சண்டையாக இருந்தாலும் வச்சுக்கணும், உள்ளே வந்தால் இந்த மாதிரி சண்டைலாம் வந்து போடக்கூடாது, உள்ளே வந்தால் சாப்பிட்டு மட்டும் போகணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு பொண்ணு வந்து, என்னோடய பேர் மேரியா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, அஃப்கோர்ஸ் மேம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து சொல்லாரு. அந்த மாதிரி இடத்துல ஜான்விக் பார்த்து சொல்கிறாங்க, உன்னை பற்றி ஆளுங்க நிறையவே சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னவங்க எல்லாருமே வந்து இப்போ கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, உன்னை நிறைய பேர் கொல்ல வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், எல்லாருமே நீ அடிச்சு பயங்கரமாக அடிச்சு போட்ட போல உன்னோட ஸ்கில்ஸை பற்றி இப்போ தான் வந்து இந்த ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஜான்விக் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து கண்ணை திடீர்னு வந்து லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம கேரளில் நின்றுட்டு, இதை பாருங்க காய்ஸ், வீக் நம்மளோட சேர்ந்தவர் தான், அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் யாரும் கொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவரும் இங்கே இருக்கிற வரைக்கும் யாரையுமே அவர் வந்து சொல்ல மாட்டார், இவருக்கும் இந்த ஹோட்டலோட ரூல்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிளாகவும் உங்களுக்கும் வந்து அப்ளிகபிளாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நீங்கள் யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து கண்ணை வந்து திரும்ப கீழே வச்சிடறாங்க. ஸோ நம்ம விக்கு வந்து அமைதியாகிடுறாரு. விக் நீங்களும் இந்த ரூல்ஸை மதிப்பீங்களே அப்படின்னு சொல்ல, ஆ மதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இதே மாதிரி கான்டினென்டல் இருக்க ஸ்டாஃப் மேலேயும் இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்பக்கூடாதுன்னு தெரியும்ல மாதிரியா. ஸோ நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னை பீகோஸ் கொல்ல வந்தான், அவனுக்கு நீ தான் இன்னும் காசு கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம மரியாவை பார்த்து கேரளில் இருந்து கேட்க, நம்ம மரியா இருந்துட்டு, இல்லை இல்லை நான் வந்து அவனுக்கு காசு கொடுக்கல, அவன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டான், எப்பயோ எங்கள் டீமை விட்டு பிரிஞ்சு அவன் வந்து தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் இப்போ இந்த கான்டினென்டல் இதுலேயும் வந்து இல்லை, அண்ட் நான் முன்னாடியே வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி தங்க காசை வந்து எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல உன்னோட மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேரளில் இருந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம மேரியை வந்து ஜான்விக்கை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் ஜான்விக், முதல்ல நான் வந்து உனக்கு தான் இந்த கிஃப்ட்டை வந்து தரணும், ஏன்னா நீ தான் வந்து இந்த மாதிரி கேரளில் வந்து காப்பாற்றிருக்க, எனக்கு வந்து எனக்கு அதாவது அவன் வந்து இறந்துருந்தானா எனக்கும் சேர்ந்தா வந்து பிரச்சனை வந்திருக்கும், ஸோ நீ தான் வந்து காப்பாற்றிருக்க, உனக்கும் சேர்ந்தா நான் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக்கு வந்துட்டு, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன் இது ஒரு கிஃப்டாக கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த மாதிரி எதுவும் வேணாம், சரி வேறு ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு என்ன எதுவும் தேவையில்லை, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் தான், இந்த மாதிரி பணம்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக்கு வந்து சொல்லிடுறாரு. உடனே மாதிரி வந்துட்டு, இல்லை வேறு மாதிரி கிஃப்ட் ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது நான் உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, யாராவது உங்ககிட்ட பீகோஸை தேடி வந்தாங்கன்னா அவன் வந்து உயிரோட்டு இருக்கான்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் சொல்ல, சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரியா இருந்துட்டு எழுந்து போகிறாங்க. இன்னொரு விஷயம், நீ வந்து இதை பர்சனலுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிற எனக்கும் வந்து புரியுது, பட் ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா ரொம்பவே மோசமாக தான் நிலைமை போய் முடியும், ஸோ அதனால் பார்த்துக்கோ, அண்ட் நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி மேரியா வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே நம்ம கேரளன்கிட்ட வந்து இந்த மாதிரி ஜான்விக்னு சொல்கிறாரு, நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு. ஜான்விக் வெளில வந்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போனால ஸோ பூனை இருக்க வீடு அந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி பீகஸோட மொபைல் வந்து எடுக்கிறாரு, பீகஸ் வந்து கொண்டாச்சு, பட் ஆனால் பஃபலோ கிட்ட வந்து மெசேஜ் வந்துருக்கு, பீகஸ் நீ இருக்கிறியா, உனக்கு வந்து ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க, உன் யாரும் சுட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து அதை பார்க்குறாரு. அதாவது பஃபலோ வந்து பீகோஸுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இப்போ வந்து பீகஸ் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ஜான்விக் வந்து சொல்லவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜான்விக் வந்து சின்னதாக ஒரு பிளான் போடுறாரு. இந்த மூணு பேர் பீகோஸ் பில்லி அண்ட் பஃபலோ மூணு பேர் சேர்ந்து தான் வந்து ஜான்விக்கோட ஊர் அழிச்சிருப்பாங்க. அழிச்சிட்டு அவங்க எல்லாருமே வந்து அப்போ தான் வந்து த்ரீபிள்ஸாக மாறுவாங்க, உலகம் முழுக்க அவங்களோட பேரும் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்களை பெருசாகின விஷயம். உடனே நம்ம ஜான்விக் இருந்துட்டு, நீ சொன்ன மாதிரி எனக்கு வந்து அடி பண்ணுறது தான், பட் ஆனால் நான் வந்து நான் உயிர் பழச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து பீகோஸ் மாதிரி மெசேஜ் அனுப்புறாரு பஃபலோ கிட்ட. அண்ட் மெசேஜ் அனுப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லி தான் வந்து ஜான்விக்கை அனுப்பிச்சு என்னை கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி பீகோஸ் மாதிரி மெசேஜ் அனுப்பிடுறாரு. ஸோ அண்டே பஃபலோ வந்துட்டு, ஏன் எதுனால அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பஃபலோ கிட்ட வந்து ஜான்விக்னு சொல்கிறாரு,
நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஒருவேளை பில்லி வந்து உன்னை கொள்றதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பஃபலோ கிட்ட சொல்லிடுறாரு. அண்ட் இதே மாதிரி பில்லிக்கு ஃபோன் பண்ணி பஃபலோ தான் வந்து என்னை கொள்ள ஆள் அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லி பிகேஸோட மொபைல்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்றாரு. நீ வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பில்லிக்கிட்டே வந்து சொல்லிடுறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஃபலோ இருந்துட்டு பில்லி பில்லி தான் வந்து அவன் ஆள் அனுப்பிச்சிருக்கான். ஸோ அதனால் அவன் நம்மளையும் வந்து அடுத்து கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் பில்லி இருந்துட்டு பஃபலோ தான் வந்து ஆள் அனுப்பிச்சிருக்கான், அடுத்து அவன் நம்மளை தேடி வர போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முதல்ல ஜான்விக்கை கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு ஜான்விக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜான்விக்கு வந்துட்டு ஒரு சும்மா ஒரு அந்த கேட் ஃபுட் வாங்கினார்ல, ஸோ அந்த கடைக்கு வந்து போகிறாரு. போயிட்டு கேட் ஃபுட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது ஹே அவன் தானே இது அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அமைதியார் அமைதியார் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக்கை பார்த்து அந்த ரெண்டு பேரும் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஜான்விக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து எல்லாருமே வராங்க. ஒரு பக்கம் பில்லியோட ஆளுங்க, இன்னொரு பக்கம் பஃபலோட ஆளுங்க. பீகோ செத்ததுன்றது வந்து யாருக்குமே வந்து தெரியல, பஃபலோக்கும் தெரியாது பில்லிக்கும் தெரியாது. ஸோ அதனால் அவங்க ஆளுங்க எல்லாருமே வந்து ஜானிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு ரூமில் வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா கடைசியில் சார் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம், பட் ஆனால் இந்த பில்டிங் காலியாக இருக்குது சார், திடீர்னு நீங்கள் பில்லியோட ஆளுங்களே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பஃபலோட ஆளுங்க வந்து பஃபலோ கிட்ட சொல்ல, பஃபலோட ஆளுங்களாம் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பஃபலோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பஃபலோவும் பில்லியும் வந்து நேருக்கு நேராக ஃபோனில் வந்து பேசிக்கிறாங்க. எதுக்காக என்ன கொலை நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி கேட்க, நான் கொலை நினைக்கிறேன்னா, நீ தான் என்ன கொலை நினைக்கிறேன்னு சொன்னாங்க. யார் சொன்னான்? பீகோஸ். பீகோஸ் உனக்கு ஃபோன் பண்ணனா அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி கேட்க, ஆ மெசேஜ் அனுப்பிச்சா அப்படின்னு சொல்ல, வேறு யாரும் இந்த சதி திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் என்கிட்ட நீ என்ன கொல்ல போகிறதா சொன்னால் உன்கிட்ட நான் உன்னை கொல்ல போகிறதா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபோனை வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து தராங்க. தந்துட்டு ஜாயின் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சண்டை போடாதீங்க திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஜாயினுக்கு வந்து அந்த கேட் ஃபுட்டோட டப்பா இருக்குல்ல அந்த டின் கேனு, ஸோ அந்த டின் கேன் எடுத்து ஒருத்த மேலே மேலேருந்து அப்படியே மெதுவாக போடுறாரு. அவன் மேலே போய் அது பட்டது அவன் பயந்து போய் சுட ஆரம்பிச்சிடறான். அவன் சுட்டதில் மிச்சவங்கெல்லாம் வந்து தங்களை தான் சுட வராங்க போல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டுத்துட்டு ஒரு ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிருது. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சுட்டுக்கிறாங்க. பட் ஆனால் பில்லியும் பஃபலோ வந்து இதை பிளான் பண்ணவே இல்லை. அவங்க வந்து ஒரு ஜாயின்ட் ஃபோர்ஸஸ் தான், மாறிடலாம், நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து சரி பண்ணுறான் அதனால் ஒன்றாயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி சுட ஆரம்பிச்சதுக்கப்புறமா எவனோ ஒருத்தன் கேஸ் லைனை சுட்டு அந்த இடம் மொத்தமும் வந்து வெடிக்கவும் ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் ஆளுங்களாம் வந்து பாதி பேரை குறைஞ்சிட்டாங்க, மிச்ச பாதி பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறமும் திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பில்லியும் பஃபலோ வந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு இவனுக்கே இன்னும் அடிச்சுட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அப்போ வந்து ஜான்விக் வந்து வராரு. ஹேய் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து நிற்க, பில்லியும் பஃபலோவும் கத்துறாங்க. முதல்ல அவனை கொள்ளுங்க, அப்புறமா நீங்கள் அடிச்சுட்டு சாவிங்க அப்படின்னு சொல்லி பில்லியும் பஃபலோவும் கத்த. அண்ட் பில்லியோட ஆளுங்க பஃபலோ ஆளுங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்விக் வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜான்விக் இருந்துட்டு நீங்கள் இன்னும் சுத்தமாக மாறவே இல்லை, 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்விக் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. சார் அவன் எங்கே போனான்னு தெரியல சார், ஒரே தீ மூட்டமாக இருக்குது, எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அங்கே போகிற மாதிரி இருக்க சுடுங்க சுடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜான்விக் அதே மாதிரி திரும்ப வந்து எல்லாருமே வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து கரெக்டாக அடிச்சு போட்டுறாரு. ஒருத்தங்கிட்ட ராடு எடுத்து இன்னொருத்தன் மேலே தலையில் உட்காந்து ஒருத்தனை கண்ணை வச்சு சுட்டு அந்த ராடை வச்சு இன்னொருத்தன் அடிச்சு இன்னொருத்தன் காரில் கன் எடுக்க போகும்போது கதவை சாத்தி அப்படியே கொண்டுடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ரெண்டு பேரையும் வந்து கழுத்து பிடிச்சி நடிச்சு கொண்டுறாரு. ஸோ ஜான்விக் வந்து திரும்பி பார்த்தா அந்த மாதிரி பஃபலோவும் பில்லியும் வந்து ஓட ஆரம்பிச்சிட்றாங்க. நம்ம ஜான்விக் வந்து திரும்ப சொல்கிறாரு, நான் சொன்ன மாதிரியே எதுவுமே இங்கே மாறலை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, என்ன தவிர மிச்சம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிக்கு வந்து திரும்ப வராரு. ஸோ பில்லியும் பஃபலோ வந்து அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. ஸோ திரும்ப அவங்க சரி எப்படி கொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. பீகோ செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பில்லிக்கும் பஃபலோக்கும் வந்து இப்போ தெரிய வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, அவங்க யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்களா, இல்லைனா ஜான்விக் அவங்க கொல்ல பிளான் பண்ணுவாங்களா, இல்லை ஹயர் பண்ணுவாங்களா யாரையாவது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ யாருக்காவது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய் உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.